எங்க கிட்ட வா இல்லனா ஜெயிலுக்கே போ. எதிர்க்கட்சிகளின் மீதான அடக்குமுறையின் ஒரு பகுதியே கெஜ்ரிவால் கைது. அரசியல் போட்டியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவே எதிர்க்கட்சியினர் கைது. மோடி பயப்படுகிறார் என்பது தெளிவாகிறது. லோக்சபா தேர்தலையொட்டி எதிர்க்கட்சிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை. இருங்க இருங்க, இதெல்லாம் என்னோட கருத்து இல்ல. இந்தியா அலைன்ஸோட முக்கிய தலைவர்கள்ல ஒருவரான டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை பத்தி பிபிசி, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட்னு பிரபல சர்வதேச ஊடகங்கள் சொன்னதுதான் இது. அப்படி பரபரப்பா என்னங்க நடந்துச்சு? 2021ல டெல்லியில மதுபான கொள்கையை கொண்டு வந்தப்போ 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி டெபுட்டி சிஎம் மணி சிசோடியா, சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயினு வரிசையா ஏஏபி தலைவர்களை கைது பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இப்போ டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? சுதந்திர இந்தியாவோட வரலாற்றிலேயே முதல் முறையா சிட்டிங் சிஎம் அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை பதவியிலிருந்து நீக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ண அதே இடி அதிகாரி தான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட தெலுங்கானா எக்ஸ் சிஎம் சந்திரசேகர ராவோட மகள் கவிதாவையும் அரெஸ்ட் பண்ணதுன்னு இன்னும் லோக்சபா எலெக்ஷன் வரதுக்கு ஒரு மாசம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துலதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்னன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறவங்க எல்லாருமே இந்தியா அலைன்ஸோட முக்கிய தலைவர்களா தான் இருக்காங்க. ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் பத்திரங்கிற பேர்ல ஊழலை சட்டப்பூர்வமாக்கி அது மூலயமா கோடி கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சதுதான் பாஜக. ஆனா பிஜேபி கைஸ் இத பத்தி மட்டும் வாயவே திறக்க மாட்டாங்க. அப்ப பாஜக தலைமை வகிக்கிற என்டிஏ கூட்டணியில இருக்கவங்க ஒருத்தர் கூட ஊழல் பண்ணலையா என்ன? அதிமுக கட்சியினர் வீட்டுல கூட தான் ஐடி ரைட் நடந்துச்சு. கரெக்ட் தான், பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி முறிவுக்கு அப்புறமா விஜயபாஸ்கர் வீட்டுல இடி ரைட் நடந்துச்சு. ஆனா அவரை ஒன்னும் அரெஸ்ட் பண்ணலையே. அதே நேரத்துல 6 வருஷத்துக்கு முன்னால இருந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்க தூசி தட்டி டிஎம்கே கேண்டிடேட் ஆர் ஆசா கனிமொழிக்கு எதிரான சிபிஐ வழக்க டெல்லி நீதிமன்றம் விசாரணைக்கு ஏத்துக்குது. அப்ப தன்னை வலிமையா எதிர்க்கிற எதிர்கட்சி தலைவர்களை குறி வச்சு புலனாய்வு அமைப்புகளை யூஸ் பண்ணி பிஜேபி அரெஸ்ட் பண்ணுதுங்கிறது தெளிவாகுது. அப்போ தன்னை வலிமையா எதிர்க்கிற எதிர்கட்சி தலைவர்களை குறி வச்சு மத்திய புலனாய்வு அமைப்புகளை யூஸ் பண்ணி பிஜேபி அரெஸ்ட் பண்ணுதுங்கிறது தெளிவாகுதுங்க. அதே நேரத்துல எதிர்கட்சி கூட்டணியில இருந்து விலகி பாஜக அணியில சேர்ந்துகிட்ட லீடர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிமாண்ட் தாங்க. ஒண்ணு, பாஜக கூட்டணியில சேர்ந்துடணும், இல்லனா இடி சிபிஐ அச்சுறுத்தல்களால அரெஸ்ட் ஆகணும். எங்க கிட்ட வா இல்லனா ஜெயிலுக்கே போ. சோ திஸ் இஸ் பிஜேபி 2024 போல் பிளான் அராஜ்கங்கள்.